அனைவருக்கும் வணக்கம். லண்டனில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்று சமீபத்தில் 1000 அசைவம் மற்றும் 1000 சைவம் சாப்பிடுபவர்களிடம் ஒரு ஆய்வு மேற்கொண்டது. அதில் 42% சைவம் சாப்பிடுபவர்கள் தங்களின் துணைக்கு தெரியாமல் தகாத உறவில் ஈடுபடுவதாகவும், அதே நேரம் 31% அசைவம் சாப்பிடுபவர்கள் இதே போன்ற செயலில் ஈடுபடுவதும் தெரிய வந்துள்ளது. இதைத் தவிர சைவம் சாப்பிடுபவர்கள் தங்களின் துணைக்கு தெரியாமல் சராசரியாக 2.7% பேர் டேட்டிங் செல்லும் போதும், அசைவம் சாப்பிடுபவர்கள் தங்களின் துணைக்கு தெரியாமல் சராசரியாக 3.3% பேர் டேட்டிங் செல்லும் போதும் உறவில் ஈடுபடுவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் முட்டான் கிழங்கு, சிவரிக்கீரை, அத்திப்பழம், மிளகாய், பூண்டு உள்ளிட்ட சைவ உணவுகள்தான் என கூறப்படுகிறது. எனவே இந்த விஷயத்தில் மட்டும் சைவ உணவு விரும்பிகள் சாந்தமானவங்கன்னு நினைச்சிராதங்க மக்களே. நன்றி.